தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எட்டின் விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஹைதராபாத்திலிருந்து 50,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி சென்னை வந்துள்ளது. தமிழகத்திற்கு இதுவரை மத்திய தொகுப்பில் இருந்தும் மாநில அரசின் நேரடி கொள்முதல் வாயிலாகவும் 1,00,000 தடுப்பூசிகள் வந்துள்ளன. இதில் சுமார் 94,00,000 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ள நிலையில் ஹைதராபாத்திலிருந்து 50,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தது. இந்த தடுப்பூசிகள் தேனாமேட்டையில் உள்ள மாநில அரசின் கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டு மாவட்டங்களுக்கு பிரித்து வழங்கப்படவுள்ளது. இதனிடையே தடுப்பூசிகளின் கையிருப்பு நிலையினை கருத்தில் கொண்டு திருச்சியில் இன்று தடுப்பூசி முகாம்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக ஆட்சியர் சிவராசு அறிவித்துள்ளார். இதேபோன்று கோவையில் இன்று தடுப்பூசி முகாம் நடைபெறாது என்று மாநகராட்சியின் ஆணையர் குமரவேல் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்த தனியார் மருத்துவமனைக்கான அனுமதியை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் செயல்பட்டு வரும் சௌமியா மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சுப்பிரமணி என்பவருக்கு சிகிச்சை அளிக்க 19,05,000 ரூபாய் கட்டணமாக வசூலித்துள்ளது. மேலும் இறுதி நேரத்தில் தொற்றாளரை வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல உறவினர்களிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணியின் மகன்கள் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்ததும் ரெம்டெசிவிர் மருந்தை 40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதும் தெரியவந்ததை அடுத்து மருத்துவமனைக்கான அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். தமிழகம் தற்போது 2 மிக முக்கியமான நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்ற நிகழ்ச்சியில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மற்றும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் இணைந்து கொரோனா தடுப்பு பணிக்காக 3 கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினர். அப்போது பேசிய முதலமைச்சர், கொரோனா நோய் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள மருத்துவ நெருக்கடி மற்றும் கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஆகியவற்றில் தமிழகம் சிக்கியிருப்பதாகவும் இந்த இரண்டையும் சமாளிக்க முன்முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கொரோனாவை முற்றிலுமாக ஒழிப்போம் என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்திய கப்பல் படைக்காக 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களுக்காக 50,000 கோடி ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்படவுள்ள இந்த கப்பல்கள் கட்டும் தளத்திற்கு ப்ராஜெக்ட் 75 என்று பெயரிடப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் 6 நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க பாதுகாப்பு தளவாட கையகப்படுத்துதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் 2 நிறுவனங்களான மேக்ஸ்கான் டாக்ஸ், எல்என்டி ஆகியவை இந்த கப்பல்களை கட்ட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பணிகளில் 5 வெளிநாட்டு நிறுவனங்களும் துணையாக இயங்க இருக்கின்றன. இந்தியாவில் ஸ்புட்னிக் பி தடுப்பூசி தயாரிப்பதற்காக சீரம் இந்தியா நிறுவனத்திற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் பி தடுப்பூசியை இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டிற்கு உபயோகிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசியை இறக்குமதி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் உள்நாட்டில் இந்த ஸ்புட்னிக் பி தடுப்பூசியை தயாரிப்பதற்காக சீரம் நிறுவனம் அண்மையில் அனுமதி கோரியிருந்தது. இதைத் தொடர்ந்து சீரம் நிறுவனத்திற்கு இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸ்புட்னிக் பி தடுப்பூசியை பரிசோதனை மற்றும் பகுப்பாய்வு செய்யும் பணி மகாராஷ்டிர மாநிலம் ஹதப்சார் மையத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றோரின் சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என்று அறிவித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், ஆசிரியர் தகுதித் தேர்வு சான்றிதழ் வாழ்நாள் முழுவதுமாக செல்லும் என்ற அறிவிப்பை 2011 முதலே முன்தேதியிட்டு அமல்படுத்த உத்தரவிட்டிருப்பது சரியான பாதையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நிம்மதியை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க செய்யும் என்றும் OPS தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி வீணாவதை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். நாடு தழுவிய அளவில் தடுப்பூசி திட்டப்பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு நடத்தினார். இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தடுப்பூசி இருப்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். மேலும் தடுப்பூசி கிடைப்பது குறித்து மாநிலங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்து வருவதாகவும் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாமல் இருக்க உரிய அறிவிப்புகளை வெளியிடுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி வீணாவது அதிகளவில் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்.
தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் உற்பத்தி மையங்களை அதிக அளவில் உருவாக்க தேவையான உதவிகளை அரசு வழங்கி வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் ஆவணங்கள் அனைத்தும் 6 மாதத்தில் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களின் ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் புதுப்பித்து அவற்றை அரசின் இணையதளத்தில் பதிவேற்றும் பணியை சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில் நிலங்கள், சொத்துக்கள், சாமி நகைகள் உள்ளிட்டவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் அறநிலையத்துறை செயல்படுவதாக குறிப்பிட்டார். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரிக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் கன்னியாகுமரிக்கு செல்ல உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விலைமதிப்பற்ற தங்கங்கள் போன்ற அனைத்தையுமே வெளிப்படைத்தன்மையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துடைய ஆணையர் அவர்கள் குமரகுருபரன் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து பேசி இன்றைக்கு இந்த நிகழ்வை பத்திர ஆவணங்களை பதிவிடுகின்ற நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த பதிவை பொறுத்தளவில் 6 மாதங்களுக்குள்ளாக இந்த பதியப்படுகின்ற ஆவணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க இருக்கின்றோம். காஷ்மீரில் மலை கிராமத்தில் வசிப்பவர்களுக்காக சுகாதாரத்துறையினர் ஆற்றை கடந்து கொரோனா தடுப்பூசியை கொண்டு சென்றனர். காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ரஜௌரி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிராமத்திற்கு ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் 2 பெண்கள் உட்பட 3 சுகாதார ஊழியர்கள் வேகமாக பாயும் ஆற்றில் இறங்கி கடந்து மலை கிராமத்திற்கு கொரோனா தடுப்பூசியை கொண்டு சென்றனர். அதன் பின்னர் அங்குள்ள மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கேரளாவில் கொரோனா சிறப்பு தொகுப்பாக பட்ஜெட்டில் 20,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ள இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் நிதியமைச்சர் பாலகோபால் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவச தடுப்பூசி செலுத்த 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் புதிதாக எந்த வரிகளும் விதிக்கப்படவில்லை. சுகாதார அவசர நிலையை சமாளிக்க 2,800 கோடியை அந்த மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ 8,900 கோடி ரூபாயும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வட்டி சலுகைக்காக 8,300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும்படி ரிலையன்ஸ் நிறுவனம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. தங்களது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் இதற்கான செலவை நிறுவனமே ஏற்கும் என்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதன்படி ரிலையன்ஸ் நிறுவன ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசியை 20 லட்சம் டோஸ் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும்படி ரிலையன்ஸ் நிறுவனம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தடுப்பூசியை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த மாட்டோம் என்றும் அந்நிறுவனம் உறுதியளித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராக இருந்த மல்யுத்த வீரர் சுமித் மாலிக் ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்துள்ளார். இவர் அண்மையில் பல்கேரியாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு நடைபெற்ற சோதனையில் ஊக்கமருந்து பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ள சுமித் மாலிக் 2018 காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் ஆவார். மூட்டுப்பகுதியில் அண்மையில் காயமடைந்த சுமித் ஆயுர்வேத மூலிகையை தவறுதலாக எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதில் சில பொருட்கள் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பட்டியலில் உள்ளது. வரும் 10ஆம் தேதி மேலும் ஒரு பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதில் தோல்வியடைந்தால் மல்யுத்த போட்டியிலிருந்தே சுமித் தடை செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் ஃபேஸ்புக் கணக்கு 2 ஆண்டுகளுக்கு முடக்கப்படுவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்ளாத டிரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக புகார் எழுந்தது. இந்த வீடியோ காட்சியை தனது சமூக வலைதளத்திலும் டிரம்ப் பகிர்ந்தார். அவரது பேச்சால் தூண்டப்பட்ட ஆதரவாளர்கள் கேபிட்டல் கட்டிடத்தை சூறையாடினர். இதைத் தொடர்ந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் நிறுவனங்கள் டிரம்பின் அதிகாரப்பூர்வ கணக்குகளை முடக்கின. இந்நிலையில் டொனால்டு டிரம்பின் ஃபேஸ்புக் கணக்கு 2023 ஜனவரி மாதம் வரை முடக்கப்படுவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகே டிரம்பின் ஃபேஸ்புக் கணக்கை அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனக்கு வாக்களித்தவர்களை அவமதிக்கும் விதமாக இருப்பதாக டிரம்ப் வேதனை தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் முடியும் வரை தற்காலிக கட்டடத்தில் அந்த மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு செயல்படுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை மாவட்டம்
அதலை கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பவனம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம் ஆனந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ரேபரேலி, கோரக்பூர், மங்களகிரி, நாக்பூர், கல்யாணி, பிபி நகர் ஆகிய இடங்களில் தற்காலிக புறநோயாளிகள் பிரிவு இயங்குவதாக மனுதாரர் சுட்டிக்காட்டினார். இதனை கேட்ட நீதிபதிகள் மத்திய மாநில சுகாதாரத்துறை செயலர்கள் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பிற நோயாலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் ஜூன் 11 தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் செல்ல திட்டமிட்டுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வரும் 12 தேதி தண்ணீரை திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் நேரில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 97.13 அடியாகவும் நீரிருப்பு 61.43 TMC ஆகவும் உள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC வழங்க வேண்டிய நிலையில் கடந்த 3 அதிகப்படியான நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டது. அதேபோன்று இந்த ஆண்டும் பருவமழை கை கொடுக்குமா என்று டெல்டா விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டத்தில் முட்டையுடன் கூடிய உலர் பொருட்களை வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனாவால் பள்ளிகள் மூடப்பட்டு சத்துணவு அளிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. இதனால் மாணவர்களுக்கு அரிசி, பருப்பு ஆகியவற்றுடன் 10 முட்டைகளை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மதிய உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தலா 3,100 கிராம் அரிசி மற்றும் 1,200 கிராம் பருப்பு வழங்கவும், 6 முதல் 8 வகுப்பு வரை 4,650 கிராம் அரிசியும் 1,250 கிராம் பருப்புடன் உலர் உணவுப் பொருட்களை வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவருக்கும் முறையாக உணவுப் பொருட்கள் சென்றடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தயாராக உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு முறைகள் தொடர்பாக நாளை மறுநாள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு அவை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக அசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் உள்ளிட்ட அரசு வழக்கறிஞர்கள் ராஜினாமா செய்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவியல் வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராவதற்காக குற்றவியல் தலைமை வழக்கறிஞராக அசன் முகமது ஜின்னா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை கிராமத்தில் 1977 பிறந்த இவர் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை நிறைவு செய்து 1999 வழக்கறிஞராக பதிவு செய்தார். 2006 சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். கல்லூரி மாணவி ஒருவர் ஈப்டி சிங் கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த வழக்கில் இவர் திறம்பட வாதிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தந்தார். இதேபோன்று முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளில் ஆஜராகியுள்ள அசன் முகமது ஜின்னா கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து கன்னிப்பூ சாகுபடிக்காக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தண்ணீர் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 71,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவித்தார். மேலும் குமரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாமல் உள்ள ஏரி குளங்களை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கொரோனா ஊரடங்கை மீறி மாட்டுவண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. கல்லணை அகரப்பேட்டை பிரதான சாலையில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தில் 7 மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. இப்போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. கொரோனாவின் தீவிரத்தை உணராமல் சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மேலும் நோய் பரவ காரணமாக அமைந்துவிடும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று மருத்துவத்துறை அமைச்சரிடம் நோயாளியின் மகன் புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் செறிவூட்டியுடன் கூடிய 100 படுகைகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பிறகு வெளியே வந்தபோது புதுப்பட்டு பகுதியை சேர்ந்த காசிராஜன் என்பவர் தன்னுடைய தந்தையை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மருத்துவமனையில் முறையான தண்ணீர் வசதி கூட இல்லை என்றும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்போது உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். பணி நிமித்தம் காரணமாக ஆபத்தான பல இடங்களுக்கு செல்லும் தங்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்காவிட்டால் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிலிண்டரை தோள்களில் சுமந்தபடி நூதன முறையில் ஆட்சியரிடம் தமிழ்நாடு எல்ஜிபி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்கத்தினர் மனு அளித்தனர். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் ஜூன் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் என செய்தியாளர்களிடம் அவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எந்த இதுவுமே கிடையாது. எங்களை முன்களப் பணியாளராக அறிவிக்கணும். நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கும் நேராக போய் சந்திக்க போகிறோம். அதனால் இப்போ கலெக்டர் ஐயாட்ட ஒரு மனு கொடுக்கணும் வந்திருக்கோம். அனைத்து தொழிலாளர்களும் இப்போ மதுரையில் மதுரை மாவட்டத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க கொரோனா தொழிலாளர் கொரோனா தொற்றால். எந்த இது பயன் கிடையாது தொழிலாளர்களுக்கு. அவர் குடும்பம் ரோட்டில் நிற்குது. பிஎஸ்சி இஎஃப் பிஎஸ்சி இருந்தால் இன்றைக்கி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி ஏதோ பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனி பாரத் பெட்டையெல்லாம் சுத்தமாக எந்த இதுவுமே கிடையாது. சம்பளம் கிடையாது. ஹெச்பியில் 175% சம்பளம் கிடையாது. கிண்டல்ல கூட பாய் பாய் தர்றாங்க. ஹெச்பி பாரத் பெட்ல சுத்தமாவே சம்பளம் கிடையாது. ஆனா அடிமையில தான் இருக்காங்க. கஸ்டமர்ட்ட வாங்கி தான் வண்டி வாழ நாங்க பல போடுறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ICU படுக்கைகளின் எண்ணிக்கையை 200 அதிகரிக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கோரிக்கை மனுவில் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 103 ICU படுக்கைகள் முழுமையாக நிரம்பியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவிற்காக 2 வார்டுகளை கூடுதலாக ஏற்படுத்தவும் தீவிர சிகிச்சை படுக்கைகளின் எண்ணிக்கையை 200 உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற போட்டியில் இவர் சகநாட்டு வீராங்கனை டேனியல் கோலின்ஸை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய செரீனா வில்லியம்ஸ் 6-4, 6-4 என்ற நேர் செட்களில் வென்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். முன்னதாக நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் ரஷ்ய வீரர் மெத்வதேவ் 6-4, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்க வீரர் ரெய்லி ஒபெல்காவை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார்.